நாம இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட் பிலிம் ஸ்பெஷல் டே. ஓபன் பண்ண எமிலிக்கு 18 வயசு ஆனதுனால மொத்த குடும்பமும் சேர்ந்துட்டு கேக் கட் பண்ணி செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எமிலிக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எமிலியோட அப்பா வந்து, இன்னையோட உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, சோ நம்மளோட குடும்பத்தோட ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி, நம்ம எது பண்ணாலுமே நம்ம குடும்பம் எதுலயுமே ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம், அதை நான் உனக்கு இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் வச்சிருக்கோம், அதுவும் கண்ணுக்கு தெரியுதான்னு கேக்குறாரு. அதுக்கு எமிலி, ஏ கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பான்னு சொல்றா. அதை கேட்டு அவங்க அப்பா, நல்லா தேடி பாரு, நீ 9:03 பிறந்த அந்த நேரத்தை நாம இப்ப கிராஸ் பண்ணிட்டோம், சோ கண்டிப்பா உனக்கு 18 வயசு ஆனதுனால உன் கண்ணுக்கு இப்ப அது தெரியும்னு சொல்றாரு. அதை கேட்ட எமிலிக்கு ஒண்ணுமே புரியல. அதனால எமிலியோட அம்மா, உன்னோட கிஃப்ட் வெளியே தான் இருக்கு, நீ அந்த ஜன்னலோட துணியை விலக்கிட்டு பாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட எமிலி அப்படி அந்த ஜன்னலை திறந்து பார்த்த போது ஒரு அமானுஷ சத்தத்தோட ஒரு ஆளு அந்த இடத்துல நிக்கிறத எமிலி நோட் பண்றா. அதை பார்த்து பயந்து போன எமிலி, இவர் எப்படி எனக்கு கிஃப்ட் ஆக முடியும், எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்றா. உடனே எமிலியோட அம்மா, நம்ம குடும்பத்துல யாரு பிறந்தாலும் 18 வயசு ஆன பிறகு இந்த பேய் வந்து நம்மள தொடர்ந்து பாதுகாக்கும், அது மட்டும் இல்லாம நீ சாகுற வரைக்கும் இந்த பேய் உன் கூடயே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயந்து போன எமிலி, எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வேண்டான்னு சொல்றா. இல்ல, நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா நம்ம குடும்பம் இவ்வளவு சக்சஸ் ஆயிருக்குன்னு அதுக்கு காரணம் அந்த பேய் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அது ஒண்ணு பாதுகாக்கிறது இல்லாம உன்னோட சாவு வர வரைக்குமே உன்கிட்ட அந்த பேய் நெருங்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட எமிலி, நீங்க சொல்றது பொய் மாதிரி தெரியுது, ஏன்னா அந்த பேய் உங்க பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு பதட்டத்தோட திரும்பி பார்த்தா அவங்க எல்லார் பக்கத்திலுமே இந்த பேய் வந்து நின்னுகிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துல எமிலியை தவிர அந்த பேய் எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்ணிடுது. இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.